கண்காணிப்பாளர் ஒரு பேர் என்னங்க, பவன்குமார் ரெட்டி. கடந்த 19ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 7 நாட்கள் முடிய போகிறது. இந்த 7 நாட்களில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைத்திருக்கக்கூடிய கருங்காலிகளை, தீய சக்திகளை, சமூக விரோதிகளை இதுவரையிலும் முதல் தகவல் அறிக்கை கூட பதியாமல் கைது செய்யாமல் கோழை போல நின்று கொண்டிருக்கிறது காவல்துறை என்று சொன்னால், இந்த இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு காரணம் தமிழகத்தினுடைய, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய காவல்துறை என்பதில் யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. ஆளுகின்ற கட்சி சொன்னால் தாளம் போட்டு விடுமா காவல்துறை? நாங்கள் இந்தியாவையே ஆளுகின்ற கட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறைக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, காவல்துறைக்கென்று ஒரு நியாயம் இருக்கிறது, அதுபோல் நடந்து கொள்ள வேண்டும். அத்துறையும் நாங்கள் தொடர்ந்து சென்னையிலே இருந்து கொண்டு தொலைக்காட்சியிலும் புகைப்படங்களின் வாயிலாகவும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன, திருவண்ணாமலைய ஏமா வேலு அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார்களா? அருணாச்சலேஸ்வரருடைய, அண்ணாமலையாருடைய இடம் திருவண்ணாமலை, ஏமா வேலுடைய இடம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இதை நீங்கள் வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்களை காவல்துறையாக பார்க்காமல் ஏவல்துறையாக பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு ஏமா வேலு அவர்கள், காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டு உங்களுடைய துறைக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் நியாயமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர் பேசும்போது சொல்லிக் கொண்டிருந்தார், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து விடும், உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. ஒரு திருடன் வரான்னா, ஒரு அயோக்கிய ஒரு முள்ள மாதிரி கேப் மாதிரி வரான்னு சொன்னா, அவனை அடிச்சு செருப்பால் அடிச்சு அவனை வெளியனுப்புறதை விட்டுட்டு அவன் அடிக்க வரான், உங்களுக்கு நாங்க யார பாதுகாப்பு கொடுக்கிறோம், என்னங்க இது? ஒரு கர்ப்பிணி பெண்ணை கீழே தள்ளி மிதித்திருக்கிற காட்சியை தமிழகமே பார்த்தது. ஆனால் இன்று வரை ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதியாமல் இருப்பது காவல்துறைக்கு களங்கமா இல்லையா என்பதை உங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இதை நான் பொதுமக்களுக்காக இங்கே பேசவில்லை. காவல்துறையினர் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும், காவல்துறையினர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி சொன்ன, ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் சொன்ன, ஏமா வேலு தமிழகத்திற்கு மட்டும்தான் ஒரு துறை அமைச்சர், இந்தியாவுக்கே பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க விழுப்புரத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சிக்காரர்கள் மீது கை வைப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது பாரதிய ஜனதா கட்சி. நான் உறுதியாக சொல்கின்றேன், இனி இது போன்ற சம்பவங்கள், வாக்கிங் போகும்போது, காலையில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது வெட்டி கொலை செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தாகிருஷ்ணன்ல இருந்து யாரால கொலை செய்யப்பட்டார்கள்? சொந்த கட்சிக்காரர்களால. தாகிருஷ்ணன், ராமஜெயம், நிறைய இருக்குது, ஆல்ரெடி அருணா, நிறைய இருக்குது. இது என்ன, இப்ப புதுசா வந்து போட்டி போட்ட ஒரு இன்னொரு கட்சிக்காரர் வாக்கிங் போகும்போது கூப்பிட்டு மிரட்டுறது என்ன, பொறுக்கி தானே? ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் உடனடியாக கண்டிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையில பணியாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு கடமை இருக்கிறது, மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஐயா, ஒரு 5 நிமிஷம் பாருங்க.
ஒரு அகில இந்திய கட்சி, ஆளும் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களை, வேட்பாளர்களை எவ்வளவு தைரியம் இருந்தால், எவ்வளவு துணிவு இருந்தால் கை வைக்க முடியும். நாங்கள் இதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். செஞ்சிட முடியுமா? முடியாது. இது ஜனநாயக நாடு. திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றி ஜனநாயகத்திற்கு கிடைத்த தோல்வி. ஏனென்று சொன்னால், இங்கு முழுக்க முழுக்க பணபலத்தையும் அதிகார பலத்தையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் நம்ம ஜீவா பேசும்போது சொன்னாரு. என்று சொன்னால், என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இங்கே இருக்கிறது? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை நான்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இந்த சம்பவங்கள் நடந்து. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடலனா எப்படி உங்கள் மீது தாக்கி இருக்கும் பொழுது அதற்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட போடாது இருந்தால், காவல்துறையினரே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது உங்கள் குடும்பத்தினரே எப்படி மரியாதை? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை கேட்பாங்க, ஏங்க அந்த ஒரு பெண்ணை இப்படி போட்டு எட்டி உயசிருக்காங்களே திமுக குண்டர்கள், உங்க டிபார்ட்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா என்றால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஏதா வெற்றி பெற்றாச்சு, இது ஒரு தொழில். திமுகவுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது ஒரு தொழில். இந்த தொழில முதலீடு செஞ்சு எப்படி பணத்தை எடுப்பது என்பதற்காக கழுகு போல காத்துக் கொண்டிருந்த நாட்கள் அவர்கள் எதிர்கட்சிக்காரர்களாக இருந்த பொழுது அப்பெல்லாம் கேச போட்டு தேர்தலை நடக்க விடாத செஞ்சாங்க. ஆனா இப்போ தேர்தல் நடத்தியாச்சு, அதிக பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட பொறும்போதான். என் நண்பர் பாண்டித்துறையோடு பேசிக்கிட்டு இருந்த சொன்னாரு, அண்ணே 15 வார்டுல 10 வார்டு ஜெயிச்சும் கூட இருக்கிற சுயேச்சையெல்லாம் கட்சிக்கு வா கட்சிக்கு வான்னு கட்சிக்கு மாத்துறாங்க. ஏன்னு கேட்டாப்புல, ஏன்னா ஒவ்வொரு வார்டுலயும் காசு, ரோடு போட்டா காசு, தெருவில் ஜல்லிய கொட்டினா காசு, எல்லாத்திலையும் காசு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்க, திமுக காரம் பூரா இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவாவேலு உட்பட காவல்துறைக்கு சொல்றேன், ஏன்னா சிபிஐ என்கொயரி வந்தா நீங்க தான் சிபிஐ என்கொயரி உள்ள நடக்கும்போது வெளியே நிக்கிறோம், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நான் ஏன் சிபிஐ என்கொயரி சொல்றேன்னா, இங்கு நடக்கக்கூடிய உள்துறையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும், திருவண்ணாமலையில் எந்த வேலை நடந்தாலும் அத்துணை வேலையும் நரேந்திர தாமோதர தாஸ் மோடியினுடைய பாஜக கொடுக்கிற திட்டங்கள், அது வீடு கட்டு திட்டம்னாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய வீட்டில் தண்ணி வரணும்னாலும் சரி, அத்தனையும் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு போவதாக இருந்தாலும் சரி, இப்ப சமீபத்தில் அறிவிச்சிருக்கக்கூடிய 9, 10, 11, 12 கிளாஸ் மாணவ மாணவிகளுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் மாசம் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே மத்திய அரசினுடைய திட்டம். இவங்க ஏதோ ஊழல் செஞ்சிடலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் நினைச்சா நடக்காது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பாஜக வேட்பாளரும், நம்ம ஜீவா உட்பட அத்தனை பேரும், நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு அமைச்சரோ அதுக்கும் மேல, அதை புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றேன், நீங்க செய்யற அத்தனை ஊழலையும் ரொம்ப ரொம்ப முன்ன மாதிரிலாம் ஊழல் செய்ய முடியாது, எல்லாம் ஆதாரோட லிங்க் இருக்குது. நீ எத்தனை ஊழல் பண்ணாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, எப்ப ஊழல் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொல்றேன், திமுக வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் சொல்றேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க ஊழல் பண்ணணும்னு நினைச்சா இப்ப நல்லா இருக்கும். ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அந்த ஒரு நாள் ரொம்ப பிரச்சனையாகும். திட்டங்கள் பூரா பிஜேபியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். நீ ஃப்ராடு பண்ண மோசடி பண்ணா ரொம்ப சுலபமா, சினிமாவில் முன்னால காமிப்பான் பாருங்க, ஜேம்ஸ் பாண்ட் போற மாதிரி உட்காந்துருத்துல கம்ப்யூட்டர் தட்டி கண்டுபிடிப்பான், திருவண்ணாமலையில இந்த வாரத்தில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்குதுன்னு 5 நிமிஷத்துல தூக்கிடுவோம். யாரு? சிபிஐ. நாங்க இல்ல. அப்ப சிபிஐக்கு
வெளிய காவலுக்கு இங்க இருக்கிற காவல்துறை நிக்கமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. பிஜேபிக்காரன் வந்து பாக்கிறதுக்கு தான் ரொம்ப சாது மாதிரி இருப்பான். ஆனா இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா காவல்துறைக்கு தலைவலியாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் மேலும் போராட்டங்கள் தொடரும் சொன்னாரு ஜீவா. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய தலைமையில் தமிழ்நாடு முழுக்க திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டி வரும். ஏவா வேலு அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்டத்தை சார்ந்த அமைச்சராக இருக்கலாம், ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் திருவண்ணாமலை ஊரை சார்ந்தவர், நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டியவர், திமுகவினுடைய குண்டர்களுக்கு துணை போக ஒருபோதும் உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நியாயமாக நடந்து கொள்ள வேண்டிய அமைச்சராக உறுதிமொழி எடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் கைது செய் கைது செய், திமுக குண்டர்களை கைது செய்யலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அடுத்தது இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற திரு ஏவா வேலு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்தோம். அப்படி என்னங்க, என்ன மாதிரியான ஒரு விஷயம் இது? என்ன பொறுக்கி பொறுக்கிங்களா? இங்க இருக்கிறவங்களாம் ரவுடிகளா? எப்படி கை நீட்டி அடிப்பதற்கு மனம் வரும்? எந்த துணிவு, யாருக்கு அந்த துணிவு வரும்? கொலை செய்யற கூட நல்லா தண்ணி அடிச்சுட்டு கொலை செய்வாங்க. ஒரு அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை வேடிக்கை பார்க்க முடியுமா? காவல்துறையினரால் ஒரு காவல்துறையை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல அநீதி நடந்தால் தட்டி கேட்க வேண்டியதுதான் அந்த உடுப்பு. அதை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு மரியாதையும் திருடர்களுக்கு பயமும் வர வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஐயோ அவன் அடிக்க வராங்க, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு காவல்துறை வேணா சார்? தயவு செய்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய காவல்துறையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம், இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது திமுக நாங்கள் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு காவல்துறையை சார்ந்தவர்களுக்கும் தான் இருக்கிறது. திமுகவை நாங்கள் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காவல்துறையினுடைய இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர், இனி ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யார் மீதாவது கை வைத்தால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். சும்மா இந்த பேச்செல்லாம் இல்ல, நியாயமா நடந்துக்கணும். ஜனநாயகம் அதுதான், எவ்வளவு அராஜகம் பண்ணீங்க, எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க, ரைட் போட்டோம். ஆனா மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் ஏதோ நம்ம ஒரு புதுசா தொழில முதலீடு பண்ணிட்டோம், 50 லட்சம் செலவு பண்ணிட்டோம், 1 கோடி செலவு பண்ணிட்டோம், 5 வருஷத்துல எல்லாம் எடுத்துடலாம் நினைச்சா ஐயோ பாவம் நீங்க, எத்தனை பேர் ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஊழல் செய்தால் சிறைக்கு செல்ல நேரிடும். ஏன்னா நான் தெளிவா சொல்றேன், 2G-ல இருந்து நிறைய கேஸ்ல ஜெயிலுக்கு போனாங்க, அப்புறமா புக்கெல்லாம் கூட எழுதினாரு ஆராசா ஐயா. நான் வந்து எப்படி சமாளிச்சேன்னு, அன்னைக்கெல்லாம் இல்லாத சட்டம் இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு இல்லாத கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்குது. டெல்லியில உட்கார்ந்து தட்டினா திருவண்ணாமலையில எந்த வார்டில் பிரச்சனை பண்றாங்க, யார் ஊழல் பண்ணாங்க, இத்தனை நம்பர் வீட்டில் கழிப்பறை கட்டாம இந்த தெருவில் கழிப்பறை கட்டாமையே கட்டிட்டாங்க, ஸ்வச் பாரத்தில் 8000 ரூபாய் ஆட்டையை போட்டாங்கன்னு தெளிவா தெரிஞ்சிடும். நீ 8 கோடி ஊழல் பண்ணிருந்தா கூட பிரச்சனை இல்லை, 8000 ரூபாய் ஊழல் பண்ணதுக்கு ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படுது. நான் சொல்றேன், ஆனா அதுக்கு கூட நீங்க சிபிஐ வர வச்சக்கூடிய ஒரு சூழ்நிலையை காவல்துறை உருவாக்க கூடாது. இங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைவருக்கும் வீடு திட்டத்தில், அதே போல விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில், எல்லா விஷயத்திலும்
இங்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பல்வேறு ஊழல்களை செய்து கொண்டிருக்க அதுக்கு கூட தனியா நாங்க போராட்டம் நடத்திருக்கிறோம். ஏதோ சும்மா போராட்டம் நடத்தணும்னா இல்லைங்க, அதெல்லாம் ரெக்கார்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா திமுக காரங்க தான் தெரிஞ்சுங்க. காவல்துறை இப்ப நான் பேசுறதெல்லாம் கூட வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏவாவையில் நைட்டு தனியா கூட போட்டு பைப்பா தெரியாது எனக்கு, இல்ல யாராவது வீடியோ அனுப்பிச்சு விடுவாங்க அவருக்கு. ஏன்னா அப்போ இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா எல்லாம் ரெக்கார்டு, ஆவணமா கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஒரு நாளுக்கு இல்ல ஒரு நாள் நீங்க பண்ற ஊழலுக்கெல்லாம் இங்க அப்புறமா ஊழல் செய்யறவங்களை அடைப்பதற்கு சிறைகளே இருக்காது, அவ்வளவு கும்பலாளர்கள் ஜாகிரதையா இருக்கும். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துனதுலாம் நினைக்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிஜேபி காரங்களும் அதற்கு உண்டான ரெக்கார்டு எல்லாம் இந்த சினிமா மாதிரிலாம் இல்ல, எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ஏதோ இவரு நம்ம ஜீவா வீட்டுல ஏதோ தனியா அவர் வந்து இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து அதெல்லாம் இல்ல, எல்லாம் டெல்லியில இருந்தா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்காணித்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாநிலத்திலேயே ஊழல் மிகுந்த ஒரு மாவட்டம்னாக்கா அது திருவண்ணாமலை மாவட்டம் தான், திமுக ஆட்சியில அப்படிங்கறது மிக மிக தெளிவானது. இத நான் சொல்லலைங்க, நான் சொல்ல ஏதோ நாராயணன் வந்து சும்மா ஏதோ பேசிட்டு போயிட்டான்னு நினைக்காதீங்க, தெளிவா ரெக்கார்டு இருக்குது. கழிப்பறை ஊழல் அதெல்லாம் என்னன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிப்பறை கட்டுவதில் கழிப்பறை கட்டுவதற்கு 8000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா அதுல என்ன செய்யறாங்க, ஏற்கனவே இருக்கிற கழிப்பறைய கட்டின மாதிரி கணக்கு எழுதி வைக்கிறாங்க. நீ என்ன கணக்கு பண்ணாலும் சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்துருவாங்க. இது கூட தெரியல, உனக்கு என்ன செய்ய முடியும், தொழில்நுட்பம் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. விவசாயிகள் கௌரவ நிதி அதுல பல்வேறு ஊழல் நடந்திருக்கிறது. மத்திய அரசு திட்டத்தானுங்க அப்படின்னு பணம் மத்திய அரசு கொடுக்குது, திட்டம் மத்திய அரசுது, ஆனா அதை செயல்படுத்துவது மாநில அரசு திமுக அரசு. அதான் சொல்லுவாங்க, பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். இந்த மாதிரி நாங்க வந்து இப்படி ஒரு லஞ்ச ஊழல் அடிக்கலாமா? இன்னைக்கு பாருங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் என்ன பிரச்சனை, இங்க இருக்கிற எம்எல்ஏ கூட சம்பாதிக்க முடியாது அந்த அளவுக்கு உள்ளாட்சி தேர்தல்கள் நிதி வரும். உண்மைதான், இந்தியாவினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி. உள்ளாட்சி தேர்தல்கள் இவங்க ஒழுங்கா நடத்தி அதுல சரியா இருந்துச்சுன்னா அந்த நிதிய எல்லாரும், இது ஒரு முதலீடு தொழில், இந்த தொழில இப்ப முதலீடு போட்டிருக்கிறாங்க. அதை தட்டி கேட்பதற்கு அதிமுக ஏனோ தெரியல, இல்ல பிஜேபி காரன் வந்து தட்டி கேட்கறான்ட்டு கோவம் வருது, வேற ஒண்ணும் இல்ல. அதனால பிஜேபி காரங்க யாரும் பயப்பட போறது இல்ல, பிஜேபி காரங்க தட்டி கேட்கறாங்க ஊழல் செய்யக்கூடாது நியாயமா நடக்கணும்னு. அதனால திமுக காரங்களுக்கு கோவம் வரும். நம்ம விஷயம் எல்லாம் அது விடுங்க, அது பாத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தமிழக காவல்துறையை, ஏன் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையையும் மாவட்ட ஆட்சியரையும் கண்டித்து தான் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பின்றி அவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கு பாதுகாப்பு இல்லை. அதனால திமுகவினுடைய அராஜகத்தை தட்டி கேட்க வேண்டியது, அடக்க வேண்டியது, ஒடுக்க வேண்டியது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருடைய கடமை. அதை அவர் செய்ய தவறிவிட்டார் இதுவரையிலும். இனிமேலாவது இந்திய ஆட்சி பணி, ஐபிஎஸ் இந்திய, ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல்துறை பணியில இருக்கக்கூடிய அவர் அதற்கு ஏற்றார் போல நியாயமாக நீதியோடு நடந்து கொள்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் கடந்த 7 நாட்களாக அந்த நம்பிக்கை இல்லை. இங்கு இருக்கக்கூடிய பாஜகவினர் தாக்கப்படுகிறார்கள், பாஜகவை சேர்ந்த பெண்கள் பெண்மணிகள் தாக்கப்படுகிறார்கள். இதை அனுமதித்து கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம்.
என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் உறுதியாக செய்வோம் என்று சொல்லி வரக்கூடிய நாட்களில் தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தேர்தலில் மட்டும்தான் நீங்க வந்து எதிர்கட்சியா பிஜேபிய பாத்தீங்க, இனிமேல்தான் பிஜேபியுடைய எதிர்கட்சியாக வேற இருக்குது. அதனால உங்களுக்கு திமுகவிற்கு இனிமேல் தான் பிரச்சனையே, நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நேர்மையாக நடந்து கொண்டால் ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆனால் திமுக அகராதியிலே நேர்மை என்பதற்கு அவர்களுக்கு அர்த்தம் தெரியாது. அதனால அநீதியை நாங்கள் தான் தட்டி கேட்க முடியும், செய்வோம் என்று சொல்லி இனியாவது முறையாக காவல்துறை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்குண்டான வேலையை பார்க்க வேண்டும். இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார்களை எடுத்துக்கொண்டு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்து உடனடியாக அதை வழக்கு பதிவு செய்து தொடர்புடைய நபர்களை எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்குது, சாட்சிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விரைவாக நன்றி உரை மாவட்ட பொதுச் செயலர் திரு சேகர் அவர்கள். இந்த மாவட்ட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களே, சிறப்பு கண்டனையாற்றிய மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்களே, மாவட்டத்தின் கோட்ட அமைப்புச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்களே, மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்களே, விஜயன்ஜி அவர்களே, தர்மன்ஜி அவர்களே, மாவட்டத்தின் பொதுச் செயலாளர்கள் சதீஜி அவர்களே, ரமேஷ்ஜி அவர்களே, சுந்தரமூர்த்தி ஜி அவர்களே, சந்திரசேகரன் ஜி அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்களே, அண்ணன்